எனக்கேஸ் எடுத்து காட்டுங்க சரி தம்பி இந்த எடுத்து காட்டுறேன் பாரு இது பாருசரும் சேர்ந்து வரும் கண்ணா இந்த மாடலே பாருக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது பாரு கலர்ஸும் நல்லா இருக்குமா எனக்கு இந்த ரெட் கலர் ஒன்று வேணும் அப்புறம் இந்த எல்லோரும் பிடிச்சிருக்குது ஆனால் அந்த ரெட் கலரே இருக்கட்டுமா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் எடுக்கணும் எல்லாமே வேணும்னு சொல்லக்கூடாது எதுவும் டீஷர்ட் தான் ஆனால் என்ன த்ரீ ஃபோர்த்து பேண்ட் வரும் அம்மா இந்த பாருங்களேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இதுவும் அந்த ரெட்டு மட்டும் வாங்கிக்கவா ஏ கண்ணா எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இது வேணும் அது வேணும்னு கேட்காதா இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வராங்களே அதெல்லாம் பாரு அட கண்ணா மறுபடியும் இவ்வளோ கொண்டு வராங்களே இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை செலக்ட் பண்ணிட்டோமே இப்போ இதில் எது பண்ணலாம் இந்த லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல ஆனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது சரி மறுபடியும் வேற எந்த எடுத்து காட்டுங்க இது பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்லேயே ஃபுல் பேண்ட் மாடலை வரும் எனக்கு அண்ணா ஃபஸ்ட்டு காமிச்சாங்கல்ல டார்க் ப்ளூ அது ரொம்ப நல்லா இருக்குது இது ஒன்று எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு பார்த்துல அந்த ரெட் ஒன்று எடுத்துக்கோ அக்கா அந்த ரெண்டையும் பேக் பண்ணிடுங்க நான் சரி ஏதாவது ஷர்ட் இருந்தால் பார்த்துட்டு வரேன் அவரை வர சொன்னால் வர்றாரா அவருக்கு முப்பத்தெட்டே கரெக்டாக தான் இருக்கும் மேலே தான் இருக்குது முப்பத்தெட்டெல்லாம் இதெல்லாம் ஃபுல் ஹேண்டு போலையே தேவி நீ அண்ணனுக்கு ஷர்ட் எதுவும் பார்க்கலையா என்ன அதெல்லாம் அவரே போய் தனியாக எடுத்துகிட்டு வந்து விடுவாரா நீ நமக்கு எதுக்கு வம்பு இது நாற்பது இதை போய் பார்த்துட்ருக்கேன் பாரு எதா எடுக்கனே கன்ஃபியூஸ் ஆகுதே அத்தா நீங்கள் ஷர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் எனக்கு எடுத்த மாதிரி டீ ஷர்ட்டே எடுத்துடலாம் பெரிய பசங்களுக்கும் டீ ஷர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் எடுங்க வீடு ஃபுல்லாக டீஷர்ட்டாக தான் கிடக்குதுக்கண்ணா சரி ஒரு ஷர்ட்டாக தான் எடுப்போமேன்னு பார்த்தா எங்கே அண்ணே நீங்கள் பார்த்துடுங்க அந்த சரி ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குண்ணா போய் பார்த்துட்டு வரேன் எனது சேரீயா அப்போ இவருக்கு ஷேர்ட்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இரு நானும் வரேன் அனி இந்த ஸாரீலாம் கட்டுறதுக்கு நல்லா லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் தேவி இந்த க்ரீன் பாரு நல்லா இருக்குல்ல சரி இது எடுத்து வைப்பா அப்புறமா செலக்ட் பண்ணிக்கலாம் மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓ அப்படியா சரி இந்த க்ரீன் கலர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க வேறு கலர்ஸ் இருந்தாலும் காட்டுங்க ஆ ஓகே மேடம் இருங்க எடுத்து காட்டுறேன் ஏ தேவி அந்த சைடு கீழே போகிற பாக்ஸில் நிறையா இருக்குது அதெல்லாம் என்னது அக்கா அதெல்லாம் எடுத்து காட்டுங்க அதுவும் இதே மாதிரியா இல்லை வேறு மாதிரி சாரியா இல்லை மேடம் இதுவும் பாக்ஸில் தான் இருந்தது நான் தான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டினேன் பாருங்க அதே சாரீ தான் ஓ அப்படியா சரி சரி ஆனால் இதில் கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்த சாரி எடுத்துக்காட்டுங்க அக்கா மறக்காமல் அந்த பச்சை கலர் மட்டும் எடுத்து வச்சுருங்க ஓகே மேடம் அது தனியாகவே எடுத்து வச்சிட்டேன் இந்த க்ரீன் பாருங்கள் அதை விட கொஞ்சம் டார்க்காக வரும் டிசைனும் கொஞ்சம் வேலை இருக்கும் மிரர் ஒர்க் இருக்கும் நடுவு நடுவில் இந்த சாரியும் பாருங்கள் அதே மாதிரி தான் மிரர் ஒர்க் வச்சு வரும் ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குல்ல அக்கா இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்களா அங்கங்கே மிரர் இருக்குது ஆனால் அவ்வளோவா தெரியல இந்த க்ரீனும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு க்ரீன் கலரு அதே மாதிரி இப்போ ஒரு பிங்க் கலர் காட்டுறேன் பாருங்கள் ஹீ தே இந்த சேரீ பாரு லைட் பீச் கலரெலாம் தெரியுது ஓகே இதுவும் அந்த லைட் க்ரீன் மட்டும் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் பெரியவங்க கட்டுற மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் இருந்தால் எடுத்து காட்டுங்களேன் ஓகே மேடம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லோ பிங்க்கு அப்புறம் இந்த க்ரீன் இந்த மாடலில் மூணு தான் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு காட்டின மாடல் அது மாதிரி தான் இது அதிலே பிங்க் கலராக வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜெக்கடாக இருக்கும் இந்த இதே மாதிரி இந்த பிங்க் கலரில் அங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஆ இது இல்லை இன்னொன்று இன்னொன்று ஓ இதுவா இந்த எடுத்து காட்ட மேடம் அண்ணி இது அம்மாவுக்கு நல்லா இருக்கும் இதுவே இருக்கட்டும் இந்த ப்ரௌன்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு காட்டிங்கன்னா அந்த பிங்க்கே இருக்கட்டும் அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அது ஒன்று எடுத்து வச்சுருங்க மேடம் இந்த காட்டன் ப்ளவுஸும் பார்க்குறீங்களா இல்லை இருக்கட்டும்ங்க வேணாம் தேவி காசாக பண்ணாமா இரு அவங்க காட்டுட்டோம் எதாவது நல்லா இருந்தால் பார்ப்போம் சரிங்க நீ பாருங்க ப்ளவுஸ் இல்லாமல் இது கட்டாமல் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் தூக்கிட்டு போகலாம் பார்க்குறேன் எங்கே நம்ம சேரீக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுத்தையும் காணுமே இது ஜிக்சாக்காக இருக்குது கீழே அது நல்லா இருக்குல்ல அண்ணி எனக்கு சரியாக தெரில வேணா ஒன்று எடுத்து பாருங்கள் அவ்வளோதானே மேடம் நிறையா ஒர்க் வச்ச மாதிரி ஸாரீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறீங்களா ஆனால் இதெல்லாம் முதலே காட்ட வேணாமா நீங்கள் எல்லா சாரியும் காட்டுங்க எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம் அண்ணி நானே இவ்வளோ ஒர்க் இருந்தால் வாங்க மாட்டேன் நீங்கள் வேணா உங்களுக்கு குளிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம் ரெண்டு சாரீ அதுவே இருக்கட்டும்பா தேவி காட்டும் போது எதுக்கு வேணாம்னு சொல்லணும் சும்மா பார்த்து வைப்போம் வாங்குறதும் வாங்காது நம்ம இஷ்டம் தானே இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குல்ல அண்ணி எங்கே போனால் இந்த லைட் க்ரீன் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அக்கா வேறு சாரீஸ் இருந்தால் எடுத்து காட்டுங்க ஆ ஓகே மேடம் இருங்க எடுத்து காட்டுறேன் இது பாருங்க இந்த மாடலில் நாலஞ்சு கலர்ஸ் தான் இருக்குது அதில் ரெண்டு கலர் போயிருச்சு அண்ணி இதெல்லாம் வேணா நீ சரி நீங்கள் ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி கிரேப் இருந்தால் எடுத்து காட்டுறீங்களா ஆ ஓகே மேடம் இதெல்லாம் பாருங்கள் ஏன் தேவி இந்த மஞ்சள் கலர் நல்லா தானே இருக்குது இது ஒன்று எடுத்துக்க வேண்டியதானே இந்த ஸ்கை ப்ளூ வேணால் நான் எடுத்துக்கிறேன்னு இந்த மஞ்சள் கலர் எடுத்துக்கோ ஆ சரிங்க சரிங்கண்ணி அக்கா எவ்வளோ ஆச்சுன்னு மொத்தம் பில் போட்டுருங்க அவ்வளோதான் மேடம் டோட்டலாக சாரீஸ் டீஷர்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்து அறநூறுரூவா ஆச்சு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா போதும் என்னது இவ்வளோ வந்துருச்சா நம்ம ஒன்று நினச்சா அது ஒரு சைடு காசு இழுத்துட்டு போதே